வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மார்கழி மாதம் தெய்வீகம் கமலும் இந்த மார்கழி மாதத்தில் அசைவம் சாப்பிடலாமா அது மட்டும் அல்ல அசைவத்தை சாப்பிட்டுவிட்டு மறுநாள் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற வேண்டிய அந்த தீபத்தை ஏற்றலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதிகாலையில் குளிக்காமல் விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிற பதிவுலையே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி அசைவம் சாப்பிடலாமா அசைவம் சாப்பிட்டு விட்டு விளக்கேற்றலாமா இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அந்த கமெண்ட்டுக்கு பதிலாகத்தான் இந்த பதிவு தவறாமல் கேளுங்க உங்கள் குழப்பத்திற்கான விடை இந்த பதிவில் நிச்சயமாக இருக்கும் நீங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோவை நீங்க மிஸ்ஸே பண்ணாம பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே அது தெய்வீகம் தவளக்கூடிய மாதம் அப்படிங்கிறது தான் பொருள் இந்த மாதத்துல தெய்வ வழிபாட்டிற்கும் நல்ல நல்ல விஷயங்களை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல பக்திமயமான தான் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவு அற்புதம் நிறைந்த இந்த மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் தான் பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி வருது சிவபெருமானுக்குரிய ஆருத்ர தரிசனம் நடக்குது அது மட்டும் அல்ல ஆஞ்சநேயரோட ஹனும ஜெயந்தி இப்படி பல விசேஷங்கள் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தில் முடிந்தவரை அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு உன்னதமான விஷயமாகவே இருக்கு இறைவனுக்காக எப்படி புரட்டாசி மாதத்தில் அந்த அசைவத்தை நம்ம தவிர்த்துவிட்டு பெருமாளை காலை இறுக்கமாக பற்றி கொள்கிறோமோ அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்திலும் இறைவனுக்காக இந்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்காக நமக்காக இருக்கும் அந்த இறைவனுக்காக அசைவத்தை ஒரு மாதம் தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது எல்லாராலையுமே முடியக்கூடிய ஒரு விஷயம்தான் முடிந்தவரை இந்த மாதம் முழுவதுமே அசைவத்தை தவிர்த்துவிட்டு வீட்டில் பக்திமயமாக பக்தி மயம் கமலும் அந்த வீட்டாக அதை மாற்றிக்கொள்ளலாம் அசைவம் சாப்பிடவே வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் அசைவம் சாப்பிட்டு விட்டு விலக்கேற்றுவது அப்படிங்கிற கேள்விக்கு தே பதில் தேவையே இருக்காது முடிந்தவரை இந்த மார்கழி மாதத்தில் அசைவத்தை தவிர்த்துவிட்டு விட்டு இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதம் விழும்படி கிடைக்கும்படி நம்மால் முடிந்த அனைத்தையுமே செய்யலாம் அதிகாலையில எழுவது கோலம் போடுவது வீட்டில் தீபம் ஏற்றுவது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகம்புல் சாற்றி வழிபடுவது நம்ம நினைத்த காரியத்தை நிறைவேற்ற இறைவனிடம் மன்றாடி வேண்டிக்கொள்வது முடிந்தவரை இறைவனுக்கு நைவேத்தியங்களை வைத்து பிரசாதம் தீப தூப ஆராதனை காட்டி வீட்டில் உட்ட அனைவருமே அதை உண்பது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கவனத்தை செலுத்தி தீபமேற்றி வீட்டில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க நன்றி